தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் செய்திகள். தமிழக பட்ஜெட் 2018-19 12 மணியிலிருந்து 1 மணி வரை. 100 நடுநிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படும். உயர்நிலை கல்வித்துறைக்கு ₹4,620 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ₹2,000 கோடி செலவில் நபார்ட் வங்கி உதவியுடன் பள்ளிகளில் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். பள்ளி கல்வித்துறைக்கு இந்த பட்ஜெட்டில் ₹27,205 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ₹545 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ₹48 கோடியில் மகப்பேறு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு மையங்கள் தரம் உயர்த்தப்படும். வேலைக்கு செல்லும் இஸ்லாமிய பெண்களுக்கான அரசு நிதி உதவியுடன் மகளிர் விடுதி விரைவில் கட்டப்படும். சென்னை வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடத்தில் விடுதி கட்டப்படும். பாரம்பரிய கல்லூரி கட்டடங்களை புதுப்பிக்க ₹26 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அம்மா தாய் செய் ஊட்டச்சத்து பெட்டக திட்டத்திற்கு ₹1,001 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டோட முழு விவரங்களை தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.